ஹலோ நண்பா, நம்ம ராஜபர்வ சேனலில் இன்னையிலேருந்து புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரீஸோட பேர் வெற்றி கொடிக்கட்டி. இதில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற சமூக அறிவியல் பாடங்களான வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளாதாரம் ஆகிய பாடத்தை பற்றி பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு முதல் வீடியோவில் 6வது சமூக அறிவியல் பாடத்துடைய முதல் பருவத்தில் இருக்கிற வரலாறு பாடமான வரலாறு என்றால் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் ஒரு கால வரிசை பதிவு. இந்த வரலாறுங்கிற சொல் வந்துட்டு ஒரு கிரேக்க சொல்லான ஹிஸ்டீரியாங்கிறதுலேருந்து வந்துச்சு. இதோடைய அர்த்தம் என்னென்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல், அதாவது ஒன்று விசாரித்து அது மூலமாக நம்ம கற்றுக்கிறது. வரலாற்றுடைய காலங்கிறது ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, போ ஆமு போ ஆ, அதாவது போ ஆமுங்கிறது பொது ஆண்டுக்கு முன், போ ஆங்கிறது பொது ஆண்டு. வரலாற்றின் ஆதாரங்கள். முதல் ஆதாரமாக கற்கருவிகள். வரலாற்றின் முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்கள் வாழ்க்கை நிகழ்வை பற்றி நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம பொதுவாக வரலாறுனே எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்த கல்லை வச்சு தான் அவங்க அதை கணக்குறோம். பழைய கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், செம்பு காலம், இப்படின்னு அவங்க பயன்படுத்தின கற்களை வச்சு தான் நம்ம மதிப்பிடுறோம். ரெண்டாவது ஆதாரமாக பாறை ஓவியங்கள். பண்டைய கால மனுஷங்க வந்துட்டு குகைகளில் வாழ்ந்தபோது அந்த குகை சுவர்களில் ஓவியம் வரைஞ்சாங்க. இது தான் பாறை ஓவியங்கள்னு அழைக்கப்படுது. அதில் தமது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அவங்க பதிவு செஞ்சாங்க. தான் வாழ்க்கையில் இப்படி இப்படிலாம் இருந்தோம், இந்தமாதிரி வேட்டையாடணும், இந்தமாரி இருந்தோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவங்க பதிவு பண்ணாங்க. பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே இருக்கிற அஜந்தா, எல்லோரா போன்ற பாறை ஓவியங்கள்லேருந்து இவங்க இப்படி தான் வேட்டையாடினாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இவங்க ஏன் இதை வரைஞ்சாங்கன்னு கேட்டோன்னா, அதுக்கும் ஒரு காரணம் வச்சுருக்காங்க. வேட்டைக்கு போனவர்கள் அங்கு என்ன நடந்தது என்பதை தங்களோடு வர இயலாதவர்கள் காட்டுவதற்காக பாறைகளிலும் குகைச்சொருளிலும் இப்படிப்பட்ட ஓவியங்களை தீட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரத்தில் இது பொழுதுபோக்கவும் தீட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் பழங்கால மனிதனுடைய நாய் வளர்ப்பு. இப்போ நாய் வளர்க்குறதுங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தொன்று தொட்டு நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நாய்ங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மனுஷனுக்கு ஒரு உற்ற நண்பனாக இருக்குது. அது எப்படி மனுஷன் பழக்கப்படுத்தினாங்கிறது, வேட்டையாடி வாழ்ந்த மனுஷன் குகையில் தான் வாழ்ந்தான். அந்த குகையில் கொடிய விலங்குகளான சிங்கம் புலிங்கிறது நுழைஞ்சிரும். அது மனுஷனை அது தாக்கிரும். அந்த தாக்குதலேருந்து அவன் தப்பிக்கிறதுக்கு அந்த நாய்கள் வந்து மோப்ப சக்தியால் வந்து அது வரத்துக்கு முன்னாடி குலைக்க ஆரம்பிக்கும். அதை பார்த்து அந்த நாய்களை பழக்கப்படுத்தி தன்னோட வச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் அது வேட்டைக்கும் பயன்படுத்துச்சு. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கும் இடைப்பட்ட காலமாகும். தொல்லியல் அடையாளங்கள். தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள், புதைப்படிவங்கள், பாறைகள் போன்ற பலவற்றிலிருந்து வரலாற்று தரவுகளை பெறுகிறோம். வரலாற்றுடைய தொடக்காலம். வரலாற்றுடைய தொடக்க காலம் என்பது வரலாற்றுக்கும் வரலாற்று முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலமாகும். வரலாற்றுடைய ஆதாரங்கள். வரலாற்றுக்கு இரண்டு விதமான ஆதாரங்கள் இருக்குது. ஒன்று தொல்பொருள் ஆதாரங்கள், இன்னொன்று இலக்கிய ஆதாரங்கள். தொல்பொருள் ஆதாரங்கள்னா தொல்பொருள் பொருட்கள், அதாவது பழைய பானைகள், அவங்க பயன்படுத்தின சில பொருட்கள், கற்கள், இந்தமாரி விஷயங்களை பார்க்கலாம். நாணயங்கள், அந்த காலத்தில் வெளியிட்ட வெள்ளி, தங்கம் போன்ற நாணயங்கள். அதுக்கப்புறம் கல்வெட்டுகள், கோயில்கள்லையும் மண்டபங்களிலும் வெளியிடப்பட்ட கல்வெட்டுகள். அதுக்கப்புறம் நினைவு சின்னங்கள், கோட்டைகள், கோயில்கள், இந்தமாரி நினைவு சின்னம் ஆகியவற்றிலிருந்து கற்றுக்கலாம். இலக்கிய சான்றுகள்னு பார்த்தோன்னா மதசார்பற்ற இலக்கியங்கள், அதாவது திருக்குறள், நாளடியார் போன்ற மதசார்பற்ற இலக்கியங்களாகணும். மத சார்புடைய இலக்கியம், தேவாரம், திருவாசகம், நாலாவது விபரம், இந்தமாரி நூட்கள் இருந்தும் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். நாணயவியல். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். கல்வெட்டியல். கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை. அதுக்கப்புறம் தம்மாங்கிற ஒரு வார்த்தை. தம்மா என்பது பிராகிருத சொல். இதை சமஸ்கிருதத்தில் தர்மான்னு அழைக்கிறாங்க. தர்மாவுடைய அர்த்தம் என்னன்னா அறநெறி. வலிமை மிக்க பேரரசர் அசோகர். பண்டைய இந்திய அரசர்கள்லேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு அரசராக இருந்தது அசோகர் தான். இவரோட ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின்னாடி பல உயிர்கள் மடியறதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை அவர் கைவிட்டுட்டார். அதுக்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்க்கையே இவர் அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு இவர் ஆற்றிய பணிங்கிறத ஒரு அறப்பணி, சிறப்பான பணின்னு சொல்லலாம். வெற்றிக்கு பின்னாடி போரை விட்ட முத அரசர் இவர் தான். உலகில் முத முதல்ல விலங்குகளுக்கும் தனியாக மருத்துவமனை அமைச்சு கொடுத்தவரும் இவர் தான்.
இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற நிறைய சாலைகளுக்கு அடிக்கோலிட்டது நம்ம, அது மட்டும் இல்லாமல் நம்ம தேசிய கொடியில் இருக்க 24 ஆரங்கால் சக்கரம் அசோகருடைய அசோகர் நிறுவிய சாரநாத் கட்டூனில் இருக்கிற முத்திரையிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இதுங்கள்லேருந்து அசோகருடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். ஆனால் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த பேர் பெற்ற பெரிய அரசரான அசோகரை குறிச்சான தகவல்கள் வரலாற்றுடைய பக்கங்களை 20 நூற்றாண்டு வரைக்கும் இடம்பெறவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங் போன்றவங்களுடைய வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகருடைய சிறப்புகளை வெளி உலக கொண்டு வந்துச்சு. இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சார்லஸ் ஆலன்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் அசோகரை குறித்து வரலாற்று ஆவணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நூலாக வெளியிட்டார். அந்த நூலோடைய பேர் த சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பையர். அதுக்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வோட மூலமாக அசோகருடைய பொற்கால ஆட்சி செய்திகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஆதாரமாக சாஞ்சி ஸ்தூபியும் சாரநாத் கல்தூணும் இருக்குது. தொல்லியல் வரலாற்றுக்கு முந்தகால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். தொல்லியல் ஆய்வருக்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமேல் கண்டினியூவாக ஒவ்வொரு பாடமும் வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.